எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாருமே எல்லாருமே தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல எப்படி டைஸ் கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஜிம் போகாம, அதனால இந்த வீடியோ போட்டுருங்க. வீட்டுல இருந்து டைஸ் கிளாஸ் ஈஸியா நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, தொடர்ந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறந்துடாதீங்க, எல்லா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டைஸ் கிளாஸ் போடும்போது எப்பயுமே தண்ணி குடிச்சிக்கிருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், நல்லா ப்ரோட்டீனான சாப்பாடு நம்ம சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்பியாரங்காவே டாப் 10 வருங்கால அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைஸ் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டிலே இருந்தது எப்படி நம்ம டைஸ் கிளாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் மாடி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து முதல்ல இந்த செட்டை போட்டுக்கிறேங்க, நல்லா உக்கி 3 தடவை போட்டு மேலே குதிச்சு 3 தடவை 30 செட்டு போடுங்க, 30 30 நல்லாயிருக்கு இந்த செட்டு. எங்கள் வீட்டில் மாடிப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து நின்ற இடத்துலேயே உக்கி போடுங்க, இந்த உக்கி வந்து நல்லா ஸ்லோவாக போடுங்க, 30 30 போடுங்க 3 செட்டு. அதான் வந்து நல்லா இந்த டைல்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சினும் உங்களுக்கு மசில்ஸ் நல்லா உடையும், நல்லா உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குங்க, நம்ம கால் நல்லா போனாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த செட்டு போடுறது. இந்த செட்டு வந்து ஸ்லோவாக போடுங்க. நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில விஷயங்கள். இது வந்து நம்ம 3 செட்டு, இந்த மார்ச்சில் வந்து 20 20 3 செட்டு போடுங்க, ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி டைஸ் கிளாஸ்னு சொல்லிட்டால நல்லா ஒரு இடுப்பில் ஏதாச்சும் ஒரு துண்டு கட்டிக்கிறீங்க, இல்லைனா நல்லா ஒரு பெல்ட் மாட்டிக்கிறீங்க, அப்போ தான் வந்து டைஸ் கிளாஸ் நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டைஸ்க்கு மட்டுமே நல்லா பொருந்துது. சில பேர் வந்து ஜிம் பண்ணும்போது இந்த டைஸ் கிளாஸ் தான் பண்ணும்போது ஜட்டி படாமல் பண்ணுவாங்க, அப்போலாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஜட்டி போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்பு வந்து பின்னாடி நம்மளுக்கு வீக்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் பயிற்சி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடம்பு வீக்காக தான் ஆகுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி டைஸ் கிளாஸ் போடும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அதோடய இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து இந்த செட்டு வந்து 20 20 3 செட்டு போடுங்க. ஃப்ரெண்டு பாதி பேர் ஃப்ரெண்டாக போட மாட்டாங்க, ஃப்ரெண்டு செட்லாம் போட்டால் தான் நம்ம டைஸ்லாம் நல்லாயிருக்கு. இது ஜிம்மில் போட நிறைய பேர் யோசிப்பாங்க பின்னாடி பேக் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வாரத்தில் நம்ம 1 செட்டு போடலாம், 2 செட்டு போடுறவங்க வந்து இது போட தேவையில்லை. இது வந்து இந்த செட்டு வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சைட்லேயே, இந்த மாதிரி நம்ம சைடு மசில்ஸ் பிஞ்சு வரும், அதுக்கு தான் இந்த செட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த செட்டு வந்து 20 20 3 செட்டு போட்டுக்கிறேங்க. ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு செட்டு போடணும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன இப்படி போடுறீங்க, காலை வட்டி வச்சு அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தவறு செய்யாத மனிதனே கிடையாது. நான் பண்ணுறது வந்து நான் ஜிம்மில் பண்ணுறத தான் என் வீட்டில் பண்ணுறேன், எனக்கு தம்பிள்ஸ் இல்லைனே அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து வெறும் கையை வச்சே சும்மா பண்ணலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செட்டு வந்து கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும், உட்காந்து கரெக்டாக இருமணும். ஆனால் நம்ம உட்காரும் போது குனியக்கூடாது, நிமிந்த பார்க்கணும் எல்லாத்தையுமே. நான் வந்து இடுப்பில் பெல்ட் கட்டி இருக்கனால அப்படி தெரியுது உங்களுக்கு, நிமிந்த பார்க்கணும், அப்போ தான் வந்து செட்டு நல்லாயிருக்கு. இதில் வந்து 20 20 3 செட்டு நல்லா ஸ்லோவாக போடுங்க, நிறுத்தி நிதானமாக நம்ம பொறுமையாக போடுங்க. அதுமாதிரி டைஸ் கிளாஸ் பிடிக்கும் போது இடையில கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கிறேங்க. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து டைஸ் ஒர்க் அவுட் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மாறியாக வரும், அது எல்லாருமே தெரியும். டைஸ் மட்டும் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் இடையில தண்ணி குடிச்சிக்கிறங்க. அதே மாதிரி டைஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுலாம் ஒர்க் அவுட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. இந்த செட்டு வந்து 20 20 3 செட்டு போடுங்க, நல்லா உட்காந்து நல்லா கபடி நல்லா பிறந்து போட்டினாங்க வந்து இதுக்கு வந்து 20 20 3 செட்டு போடுங்க. நல்லா டைஸ் பிஞ்சின சைடு உள்ள டைஸ்லாம் ஈஸியாக சொல்லிடுங்க உங்களுக்கு எப்படி வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுக்கானலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்கிட்டனா ஊரடங்குறதுல நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்கிறாலும் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோ நான் போடுவேன். இந்த செட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு மேட்சிங் எப்படின்னா ஒரே மாதிரியே. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த செட்டு என்னென்னு பார்க்க போகிறோம்னா, அடுத்து வந்து நம்ம காப் செட்டை தான் பார்க்க போகிறோம். காப்புக்கு போவோம். இந்த காப் நம்ம 30 30 போடணும், 3 செட்டு நல்லா ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போடணும். அப்போ தான் வந்து காப் நல்லா மாறும், நல்லா காப்பு இப்படியே தெரியும். எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறவங்களா பார்த்துட்டு காப்புக்கு போட மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு டைஸ் கிளாஸ் நம்ம வந்து இப்போ ஸ்டேஜ் ஏற போடணும்னு சொன்னீங்களே, ஸ்டேஜ் ஏறும் போது நம்ம வந்து டைஸ் காப்பு மசில்ஸ் தான் பார்ப்பாங்க. காப்பு மசில்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கு அதிகமாக கிடைக்கும், அதனால் காப்புக்கு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இந்த செட்டு வந்து பின்னாடி முன்னாடி இது எதுக்கு போட்டுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் மாடிப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த செட்டு போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல நின்று போடுறது, நான் வந்து நடந்தும் போடுவேன் நின்றும் போடுவேன், எல்லாருக்கும் உதவும், அதனால தான் இந்த செட்டை போட்டிருக்கேன். இதில் வந்து மொத்தம் நான் 10 செட்டு போட்டிருக்கேன். இந்த செட்டு வந்து நீங்கள் வந்து 20 20 3 செட்டு போடுங்க, ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, நிறுத்தி நிதாரணமாக அந்த பாருங்கள் காப்பு மசில்ஸ் எப்படி இருக்குன்னு.
இப்படிதான் காப்பு நல்லா இருக்கு. காப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டெயிலு நம்ம ரன்னிங்லாம் ஓடும்போது அதை தனியாக தூக்கி தெரியும் காப்பு மசில்ஸு. காப்பு மசில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோவாக நிறுத்தினே தான் நம்ம போடணும். ஆனால் கவுண்டிங் மட்டும் நல்லா 30-30 போட்டுக்கிறங்க. அப்போ தான் நல்லா நம்மளை காப்பு நல்லா பீயி நல்லா உடையும். அதே மாதிரியே ஒரே டைமிங்கில் கொடுங்க, ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக போடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு காப்புக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறேன்னா, வந்து மார்ச் நம்ம மார்ச் எப்படி போடுறது அதை பார்த்து பார்க்க போகிறோம். மார்ச் இந்த அப்படி தான் நம்ம வீட்டில் மாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மார்ச் போடுங்க. ஒரு 5 செட்டு துவந்து போடுங்க. வீட்டை நல்லா உடஞ்சிரும், நல்லா வந்து அதோடைய மசில்ஸ் நல்லா உடஞ்சி பிரிஞ்சு காட்டுங்க. டைல்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா என்கிட்ட தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாலும் வந்து அதுக்கு ஒரு கூட தனியாக இருக்குது. இந்த செட்டு வந்து சூப்பர் செட்டு. நான் இதே ஜிம்மில் வந்து அடிக்கடி போடுவேன் இந்த செட்டு, என்கிட்ட நல்லா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டு நீங்கள் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போய் இப்போதைக்கு கரெக்டாக 15 நாள் ஆகுது. ஆனால் வந்து நான் ஒர்க் அவுட் போடுறேன்னா காரணம் வந்து என்னுடைய உடம்பு நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய காரணம் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் டைஸ் கிளாஸ் போட்டு 15 நாள் ஆச்சு, ஆனால் வந்து நான் வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இந்த செட்டு வந்து 20-23 செட்டு போடுங்க. கீழே பார்த்துட்டு அவர் மேலே பார்க்கணும், நல்லா வளைக்கணும் உடம்பை. கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கணும். 20-23 செட்டு போடுங்க, ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இந்த செட்டில் நமக்கு முக்கியமான தேவைகள் செட்டு. எல்லாருமே என் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுங்க. இதையே நான் அடிக்கடி சொல்கிறேன்னா உங்களுக்கு உதவாட்டாலும் மற்றவங்களுக்கு உதவும். அதனால தான் இந்த செட்டை போட்டிருக்கேன். எப்படி டைஸ் இருக்குன்னு பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி டைஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்லேயே பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு, உங்களுக்கு தெரியும் நல்லா கூர்ந்து பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸ் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸ்க்கு ரெடியாக இருக்கேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ. எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறேங்க.